Hi viewers, welcome to Shanti Samuel. இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். 1/2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன், முழு உளுந்து. அதே கப்பு, அதில் 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், ரெண்டு ஈக்குவல் ப்ரப்போர்ஷன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன். 10 காஞ்ச மிளகாய், 2 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 பிஞ்ச் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடலைப்பருப்பு கடாயில் போட்டிருக்கேன், போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இது நல்லா செவந்து வந்த உடனே அடுத்து உளுந்து சேர்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடலைப்பருப்பு நல்லா ஓரளவு செவந்து நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம கொட்டி வச்சிடலாம், அடுத்து உளுந்து போடலாம். இப்போ நான் உளுந்து சேர்க்குறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துடணும், செவந்து வர வரைக்கும் நல்ல வாசனை வரும். அதே செவந்து வந்தோடனே காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உளுந்து வந்து செவந்து வந்துருச்சு, நல்ல வாசனை வருது. உளுந்து வாசனை இந்த ஸ்டேஜில் இறக்கி திரும்ப கொட்டி வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க எள்ளை போட்டுடலாம். எள் பொரிக்கிற சவுண்ட் வரும், அந்த டைமில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிய ஆரம்பிக்குது எள். ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து கொட்டிடலாம். ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு மூணுத்தையும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் திக்கி கொட்டி வச்சிடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இதை ஆறின உடனே அரைச்சி காமிக்கிறேன். இப்போ மிக்சியில் அரைச்சிட்டேன், இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.